மகத் டாலிங் வந்துட்டு பிச்சு உதறிக்காரு. எல்லாமே வந்துட்டு தமிழ் படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹிந்தியில் போவாங்க. பட் நம்மால் வந்து டார்லிங் வந்து டைரெக்டாக ஹிந்திக்கு போயிட்டார். வேறு லெவலாக நடிச்சிருக்காரு. ஒரு தமிழ் பையனாகவே இதில் ட்ராவல் பண்ணுறார். கதையாக வந்து இந்த பாடி ஷேமிங் பற்றி நிறைய பேர் வந்து இந்த ஃபேட்டாக இருக்கணும் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. பட் இதை அதெல்லாம் தாண்டி ரொம்ப பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மகத் டார்லிங், இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், என்னோடய பெஸ்ட் விஷ் சொல்லிக்கிறேன். லவ் யூ டார்லிங். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மகத் டார்லிங் வந்துட்டு ஒரு நம்ம திடீர்னு வந்துட்டு ஒரு பாம்பேயில் போயிட்டு திடீர்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் எப்படி நம்ம ஃபீல் அட்டன் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு பசங்க என்ன மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுவாங்களோ என்ன ஒரு ஆஃபீஸில் அதே மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அது வந்து அவர் நடிக்கலை, ரியலான கேரக்டர் அது தான், ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் டார்லிங் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும். அதை முன்னாடி சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் படம் பண்ணிவிட்டு ஹிந்திக்கு போவாங்க, நம்மால் டைரெக்டாக ஹிந்திக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. லவ் யூ டார்லிங், இன்னும் நிறைய படம் பண்ணணும். லவ் யூ.